அல்லது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2014 டிசம்பர் 31 தேதிக்கு முன்பு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் இந்த மூன்று அண்டை நாடுகளிலிருந்து மத துன்புறுத்தல்களால் இந்தியாவுக்கு வந்த இந்து, பார்சி, கிறிஸ்தவ, சீக்கிய, புத்த, ஜெயின் இந்த ஆறு மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு 2019 அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூலமாக சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. நடைமுறைக்கு வரல, நேற்று முதல் அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கழித்து அது நடைமுறைக்கு விதிகளோடு வந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் அதை எதிர்த்தார்கள், அப்போதும் எதிர்த்தார்கள், இப்போதும் எதிர்த்திருக்கிறாங்க. அது குறித்தான் இன்றைய நேர்பட பேசல நம்ம பேச இருக்கிறோம். அவசர கதியில் குடியுரிமை சட்டம் சந்தேகம் கிளப்பும் ஸ்டாலின், சிஏஏ திடீர் அமலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்கிறார். திமுகவுடைய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு அர்ஜுனமூர்த்தி இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தர்கள் அனைவருக்கும். திரு பீட்டர் அல்போன்ஸ், மக்களை பிளவுபடுத்த தான் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது பாஜக அரசு, அதுவும் தேர்தல் சமயத்தில் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அந்த விமர்சனம் சரிதானா? இல்லை, அதாவது இந்த விதிகள் அமுல்படுத்தப்படுகிற டைம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேரம் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சட்டம் வந்து போடப்பட்டு நிறைவேற்றப்பட்டு 4 முடிஞ்சு 4.5 மேல ஆச்சு. ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டா அதனுடைய விதிகள் வந்து 6 அந்த விதிகள் வந்து டிராப்ட் பண்ணப்பட்டு அது வந்து அமலில் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, தென் அது வந்து பார்லமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு அதுக்கு அப்ரூவல், அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும் இதுக்கு காலதாமதத்துக்காக வேண்டி. அப்படி வந்து 9 வந்து அவங்க வந்து இத காலதாமதத்துக்காக அப்ளிகேஷன் போட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த டைமிங் நான் வந்து எதுக்காக வேண்டி சொல்றேன்னா, நீங்க சமீப காலமாக நீங்க பாஜகவுடைய நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதாவது மோடி அரசு வந்து 10 இருக்கிறது, விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல வந்து என்னைக்கோ கொண்டு வந்து எப்பொழுதோ முடித்திருக்கலாம். இந்த தொடர்ல வரும்போது கூட இந்த தேர்தலுக்கு வருகிற மாதிரியே அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் ரிசர்வேஷன் வருவதற்கே வந்து எந்த கட்சியும் ஆட்சேபிக்கல. ஆனா அவங்களுடைய உள்நோக்கம் வந்து அதை வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வருவதல்ல, ஆனால் கொண்டு வருவது போல பெண்களை வந்து ஏமாற்றுவது. அதே போல நேற்று வந்து முதல்ல வந்து பெண்கள் மார்ச் 8 அன்னைக்கு 10 பிறகு இன்னைக்கு தான் பெண்கள் தினம், இந்த சர்வதேச மகளிர் தினம் வர்றதே வந்து நம்முடைய பிரதமருக்கு தெரிகிறது. அன்னைக்கு வந்து 100 குறைக்கிறாரு. கேஸ் விலையை குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும்னு 450 இருந்தது 1000 ஆக்கிட்டு. இந்த போல இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையுமே தேர்தலுக்காக நீங்க ஒரு 15-20 மோடி வந்து அடிக்கல் நாட்டின ப்ராஜெக்ட வந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 10,00,000 அதாவது பல்வேறு மாநிலங்களுக்கு போறாரு இல்லையா, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, மேற்கு வங்க மாநிலத்துக்கு போறாரு, அன்னைக்கு வந்து ஹரியானாவுக்கு போனாரு, ஒரிசாவுக்கு போறாரு. இது அடிக்கல் நாட்டின ப்ராஜெக்ட் மட்டும் 10 lakh crores 10,00,000 ஆனா இந்த 10,00,000 பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் இருக்கானா இல்ல, எல்லாமே வந்து ஜும்லா. அது வந்து எதுக்குன்னா 2019 நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளும் ஒப்புதல் கொடுத்து குடியரசுத் தலைவரும் அதுக்கு அனுமதி கொடுத்த உடனேயே தெரியும் இது எப்போதோ சட்டமாக போகுது, விதிகள் வகுக்கப்பட்டா சட்டமாயிடும் அப்படின்னு தெரியும். 9 அவங்க கால அவகாசம் கேட்கறாங்க தான், விதிகள் வகுப்பதற்கான கால அவகாசம் கேட்கறாங்க. இருந்தாலும் எப்போதும் நடைமுறைக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இப்ப வந்த பிறகு ஏன் அதுக்கு சந்தேகம்? இப்போ எலெக்ஷனுக்கு முன்பு வந்தது அப்படின்னு ஏன் விமர்சிக்கணும்? இல்ல இல்ல, அதாவது எலெக்ஷன் வந்தப்போ ஒரு பதட்டத்தை உண்டு பண்றதுக்கு தான். அதாவது அவருக்கு வந்து இந்த 2 தான் இந்த சட்டம் வந்து ஒரு டைரக்டா எஃபெக்ட். பாருங்க, மேற்கு வங்க மாநிலம் அசாம், மேற்கு வங்க மாநிலத்தில் வந்து தேர்தலை வந்து போலரைஸ் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர்களை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரிக்க வேண்டும். அதே போல அசாமில் வந்து இந்துக்கள்
இந்துக்கள் அல்லாதார் என்று வந்து அதை பிரிக்க வேண்டும். இதுக்கு வந்து இந்த சிஏஏ சட்டம் வந்து ஒரு கான். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இருக்கு பாருங்க, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் NPR, அதுவும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆப் சிட்டிசன்ஸ் NRC. இது ரெண்டும் தான் முக்கியமான அம்சம். இதுல கடந்த முறை வந்து இந்த NRC வந்து அங்க எடுக்கும் போது, அசாமில் எடுக்கின்ற போது அது எப்படிப்பட்ட பெரிய விளைவுகள் வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். பெரிய துப்பாக்கி சூடு நடந்து 5 பேர் இறந்து போனாங்க. வந்து விடுபட்டு போனவங்கள யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமட் அவருடைய டிசன்டன்ட்ஸ் கூட இதுல விடுபட்டு போயிட்டாங்க. கார்கில் யுத்தத்தில் போரிட்டு வீர மரணம் அடைந்த அந்த வீரருடைய குடும்பத்தினர் கூட இதுல விடுபட்டு போயிட்டாங்க. சிட்டிங் ஆர்மி பெர்சனல், பென்ஷனர்ஸ் ஆஃப் தி ஆர்மி, இவங்கெல்லாம் விடுபட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேப்பன் டு முஸ்லிம்ஸ், அவர்கள் இஸ்லாமியராக இருக்க ஒரே காரணத்துக்காக அவங்க விடுபட்டு போனாங்க. இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பெக்டட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றாங்க. அது அப்ளை பண்றதுக்கு அந்த ரெஸ்பெக்டட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் எது அப்படிங்கறத பத்தி பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி எடுக்கிறது. அந்த சான்றிதழை யார் கொடுக்க முடியும்? அந்த சான்றிதழை கொடுப்பதற்கான அந்த குழுவில யார் இருப்பார்? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதனுடைய அமுல்படுத்துறதுல மாநிலங்களை முழுவதும் தே ஆர் டோட்டலி எக்ஸ்க்ளூடட். இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் மாநில அரசுக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை, எந்த விதமான ரோலும் கொடுக்கப்படல. குடியுரிமைங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தானே? குடியுரிமைங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? ஒன்றிய அரசு இதுவரைக்கும் இந்த சட்டங்கள் எப்படி, இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் அதுக்கு அத்தாரிட்டி. இப்ப என்ன பண்றாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்டல் சூப்பரண்ட் டிஸ்ட்ரிக்ட் அவர் தான், அவர் தலைமையில் அந்த கமிட்டி போடப்படுகிறது. ஆகவே அந்த விதிகள் வந்து, நீங்க வந்து இந்த நாட்டினுடைய நிர்வாகம் வந்து மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஈக்குவலா வி ஆர் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதை யார் சமாளிப்பா? இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்தில் வந்து இதை போன்ற ஒரு பிரச்சனைகள் வந்தா ஒன்றிய அரசு நேராக இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாநிலத்தில் என்ன கள யதார்த்தம் இருக்கு, இந்த மாநிலத்தை யாரு, இந்த மாநிலத்தில் கொடுக்கிற சான்றிதழ் வந்து யாரு கொடுக்கிறது, அதை யாரு வெரிஃபை பண்றது, அந்த வெரிபிகேஷனை சூப்பர்வைஸ் பண்ணி அட்டஸ்ட் பண்றது யாரு, இதற்கெல்லாம் வந்து மாநில அரசுக்கு வந்து ஒண்ணுமே ரோல் இல்லைன்னு சொன்னா அப்ப மாநில அரசே தேவையில்லையே. மத அடிப்படையில பிளவுபடுத்துறாங்க. மோடி பிரதமர் மோடியை ஜனாதிபதி ஆக்கிட்டு போயிடலாமா? மத அடிப்படையில போலரைஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரும்பான்மை மக்களுக்கு இல்ல பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா, அவங்க அதை சார்ந்த விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்களே. ராமர் கோவில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான கார்த்திக், அதாவது இல்ல இல்ல ராமர் கோவில் இதை நீங்க டோன்ட் காம்ப்ளிகேட் திங்ஸ். ராமர் கோயில் இஷ்யூ வந்து அது அவுட் ஆயிடுச்சு, மிசில்ட் அவுட். அதுக்காக தான் இதை கையில் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதே வந்து ஏன் வந்து இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கேக்குறோம் நாங்க. நீங்க இலங்கை தமிழர்கள் வந்து பௌத்த பேரினவாதத்தின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனாலதான் இங்க வந்தாங்க. அவர்கள் இந்துக்கள் அல்லவா? இந்த ஊர்ல 45 வருஷம் 50 வருஷம் இருக்காங்களே. அதாவது 1900 2015க்கு பிறகு வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்களாம், ஆனா 1960ல வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்களாம். அது என்ன வந்து என்ன? ஒரு கேள்வி, நான் மற்ற விருந்தினர்கிட்ட போறதுக்கு முன்பு ஒரே ஒரு கேள்வி. ராமர் கோவில் கட்டப்பட்டு ஒரு ஓரிரு மாதங்கள்ல செல்வாக்கு இழந்துருச்சுன்னு முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்ல, நான் அதை சொல்லல. அது வந்து அது செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெரியும், அதை பாத்துக்கலாம். அதுக்காகத்தான் இப்ப ஒவ்வொரு கேபினட்டும் அங்க கூட்டு போறாங்க. அங்க வர்ற கூட்டம் குறைஞ்ச பிறகு நேற்று ராஜஸ்தான் கேபினட்டை கூட்டு போய் அங்க பாக்க வச்சிருக்காங்க. அது தட்ஸ் எ செப்பரேட் இஷ்யூ. நான் உங்ககிட்ட கார்த்திகை நான் எங்க கேக்குறேன், யூ ஆஸ்க் அர்ஜுனமூர்த்தி, தமிழர்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க, தமிழர்கள் இந்துக்கள் இல்லையான்னு கேளுங்க. கேப்போம். நீங்க வந்து நீங்களே கேட்டாச்சு, அவர் பதில் சொல்லிட்டுமே. நீங்களே கேட்டீங்க, அப்படியே கேட்டீங்க, பதில் சொல்லிட்டு ராஜனமூர்த்தி. எனக்கு நீங்க நேரடியா கேள்வி கேட்டதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம், வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, தமிழர்களுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பானே, கண்டிப்பானே.
இப்போ இந்த சிஏஏ வந்து நீங்க தொடர்ந்து பாத்துக்கணும். நான் இந்த ஸ்ரீலங்கா மேட்டருக்கு அப்புறம் வரேன், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு, எங்களுக்கும் அதுல ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு எங்க மாநில தலைவர் அதை வந்து திட்டவட்டமா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. நாங்க நிச்சயமா அவங்களுக்கு சார்ந்து நாங்க செயல்படுவோங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சார்ந்தரம் சொல்லியிருக்காரு. ஏன் 4 வருஷமா செயல்படல? இல்ல, அது இருக்கட்டும். இப்போ இந்த சிஏல ஒரு தொடர்ந்து என்னன்னா 1992, 2003, 2005, 2014 இந்த மாதிரி வருஷ பிரகாரம் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. நீங்கள் அவங்க ராஜீவ்காந்தி பில்லில் பார்த்தீங்கன்னா அசாம் ஆக்ட்னு ஒன்று 1985 எடுத்துகிட்டு வந்தாங்க, அசாம் ஆக்ட். அங்கே நடந்த பிரச்சனை அதோட தெரிவு எல்லாம். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டோட பர்பஸே என்னென்னா ஒரு பொதுமக்களோட பாதுகாப்பு கருதி எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த பாதுகாப்பு கருதும் போது நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்ததுன்னா மைக்ரெண்ட் வந்துடுறாங்க, இமிகிரண்ட் வந்துடுறாங்க. இந்த மைக்ரெண்ட்டுக்கு இமிகிரண்ட்டுக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ பங்களாதேஷ் இந்த வாதம் இருக்கு இல்லையா, இந்த சிஏஏ நல்லதா கெட்டதா, வேண்டுமா வேண்டாமாங்கிறதுனா 2019 முடிவுக்கு வந்து அரசாங்கம் 2 அவையிலையும் தாக்கல் பண்ணி நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் வாங்கியாச்சு. ஏன் இத்தனை ஆண்டுகளாக செயல்படுத்தல, 4.5 ஆண்டுகளாக செயல்படுத்தல, 9 முறை கால அவகாசம் கேட்டாங்க, இப்ப ஏன் எலெக்ஷனுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இதை நடைமுறைப்படுத்துறாங்க? நீங்க வந்து எதிர்கட்சிகள் கேக்குறதா, எலெக்ஷனுக்கு முன்னாலேன்னு சொல்றது எதிர்கட்சிகளுக்கு வந்து நல்லாவே தெரியும். 400 சீட்டுக்கு மேல மோதிஜி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும் 2024 தெரியும். இப்ப அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு பாயிண்டே கிடையாது. அப்போ குறை சொல்றதுக்கே பாயிண்டே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் கையில கிடைக்கிது எடுபடலான்றாரு. இல்ல இல்ல, எதுவும் எதெல்லாம் நீங்க நினைச்சு செஞ்சீங்களோ, ராமர் கோவில் போன்ற விவகாரங்கள் அவர் பேசுறதுக்கு ஃப்ரீயா விட்டுட்டு எனக்கு அது ஒரு சிரமமா இருக்கு இங்க வரும்போது. ஏன்னா ஃப்ளோ கெட்டு போயிருது எனக்கு. 2004 நீங்கள் நடத்தலைங்கிறது ரொம்ப சீரியஸாக சொல்கிறீங்க. ஏன் தள்ளி போட்டாங்க? நீங்கள் 6 மாதம் வாய்தா வாங்கிட்டே வந்தாங்க ஒவ்வொருத்தப்பட. அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் இருக்குது. இவங்கள்ட்டேருந்து டீட்டெயில் வாங்கணும். ஆல்ரெடி 9 ஸ்டேட்டுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே கலெக்டரோட ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் 40-50,000 பேரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் அதை தாண்டி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து உள்துறை செக்ரட்டரி அதை எனேபிள் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்குமே. இந்த கலெக்டிங் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லும் போது அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ஸு ரெக்குயர்மெண்ட் மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே அவங்க சிஎம் வந்து ஸ்ரீலங்கன் இஷ்யூ வந்து சீரியஸாக பேசும்போது அவங்களோட இன்ஃபர்மேஷனோட டீட்டெயில் மாறுது. அவங்க வந்து அகதிகளை ரெஃப்யூஜியஸாக வந்தவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப பார்க்க வேண்டியது என்னென்னா ரெஃப்யூஜியஸாக வந்தவங்க வந்து இன்னொரு மண்ணை சார்ந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அகதிகளாக இருக்கும்போது அவங்க மண்ணுக்கு திருப்பி போகணுங்கிறது நிர்பந்தம். அதுதான் ஃபஸ்ட்டு நிர்பந்தம். அதில் ஒரு ப்ரொவிஷன் ஆல்ரெடியே நம்ம வந்து நிறைய பேருக்கு சிட்டிசன்ஷிப் ஸ்ரீலங்கனுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த 11 ஆண்டு இருந்தது, 14 ஆண்டு இந்த ப்ரொவிஷன்ஸில் வந்து யார் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிலிட்டி அச்சீவ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அந்த ப்ரொவிஷன் கிடைக்க போது, இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு, இது ரோல் பிளே வரும்போது இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு 10 ஊரில் இவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் கிடைக்கும் போது அப்போ இவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் அனுப்புங்கிறது இவங்க பண்ணுவாங்க. அதில் யார் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ, இப்போ 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 வந்து திட்டங்கள் கொடுத்துருக்கு, அதில் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. அதில் எலிஜிபிலிட்டி விவாதத்தில் விவாதம் வந்துருவாங்க. இல்லை, விவாதத்தின் மைய பொருள் என்ன, ஏன் குறுக்கிட வேண்டியதாக இருக்குன்னா, விவாதத்தின் மைய பொருள் சாராம்சம் என்னன்னா மத அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பாக மக்களை பிளவுபடுத்தி தேர்தல் ஆதாயம் பார்ப்பதற்கு பாஜக இதில் மத அடிப்படையில் சட்டத்தை அமலுக்கு உடனே கொண்டு வந்து அதாங்க. இதில் என்னன்னா நம்ம கண்ட்ரிஸ் இப்போ இவங்களோட ஐஎன்டிஏ கூட்டணியோட பிரச்சனையே என்னன்னா மைனாரிட்டின்னு நம்ம நாட்டில் இருக்க மைனாரிட்டி அவங்க மெஜாரிட்டியாக பாவிச்சு பேசுகிற குணம்தான் இதில் மதங்கிற ஒரு வார்த்தை உள்ளே வந்துடுது. இல்லாட்டி மதங்கிற வார்த்தை வராது. ஏன்னா அதில் தெளிவுபட என்ன சொல்லிட்டாங்க, இந்த இஸ்லாமிக் கண்ட்ரி, ரிப்பப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரி 3 கண்ட்ரி இருக்குன்னா இந்த 3 கண்ட்ரியில் அங்கே வாழ முடியாமல் கன்வர்ஷன் நடக்குது. இப்போ 24% பாகிஸ்தானில் இருந்தாங்க, பங்களாதேஷில் 28% இருந்தாங்கன்னா இப்போ 1.5% 8% வந்துட்டாங்க இவங்கெல்லாம். இப்போ அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் இங்கே வாழவே முடியல. ஏன்னா அவங்க மேரேஜ் ஆக்டில் ப்ராப்ளமாக இருக்குது, கன்வர்ஷன் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பொருளாதார நிர்பந்தங்களை சீர் பண்ணால் நீ அந்த நாட்டோட கன்வர்ஷன் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களால அவங்களோட கலாச்சாரத்தை விட்டுட்டு கன்வர்ஷன் போக முடியாத பிரச்சனையில தான் இவங்க தொடர்ந்து மாற்றத்துக்கு விரும்புகிறாங்க. அதனால இங்கே வர்றாங்க. இப்போ இதில் என்ன இன்னொரு கூடுதலாகவும் கேள்வி, அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் பாகிஸ்தான்லேயே அகமதியா இஸ்லாமியர்கள் மத அடிப்படையில் துன்புறுத்தப்படுறாங்க, மியான்மர்லேருந்து ரோஹிங்கியாக்கள் மத அடிப்படையில் துன்புறுத்தப்படுறாங்க, சிங்கள பௌத்த பேரினவாதத்தில்
இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸே இல்லையே அதுல அப்படின்னு கேட்கறேன். எப்போதுமே இன்னொரு நாட்டுக்கு இவங்க வரும்போது அந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் அமெண்ட்மெண்ட் வரும்போது இப்போ ஹெவி இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி நலிஞ்சு போன ஹிந்து, நலிஞ்சு போன பார்சி, நலிஞ்சு போன சீக்ஸு, ஈவன் கிறிஸ்டியன், அண்ணனோட சார்பாக நான் சொல்கிறேன், கிறிஸ்டியன்ஸுக்கு கூட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை இப்போ ஏன் இதில் வந்து முஸ்லீமை மட்டும் தனித்து எடுத்துட்டாங்கன்னு திருப்பி திருப்பி நம்ம இங்கே ஒரு மதவாதத்தை ஏன் தூண்டி பேசுகிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் பாஜகவுக்கு எகென்ஸ்டாக ஏன் தூண்டி பேசுகிறாங்கன்னா, இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை கூட எடுத்தாங்க, அதே மைனாரிட்டியில் இருக்க கிறிஸ்டியானிட்டிக்கு ப்ரொவிஷனுக்கு, அவங்க இஸ்லாமிக் கண்ட்ரியில் பிறந்தவங்க இஸ்லாமிக் கண்ட்ரியோடு அவங்களுக்கு உரிமை இருக்கும்போது அந்த உரிமையை நம்ம ஏன் திருப்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குது நமக்கு, அதுதான் பிரச்சனைங்க. அவருக்கு மண் இருக்குது, அவரோட ரிலீஜன் சம்மந்தப்பட்ட ஒரு மண் நாடுகள் இல்லையா, இல்லை அந்த ஊரில் இருக்கவங்க, சி அது இஸ்லாமிக் கண்ட்ரி, அங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறது சிரமமாக இருக்குது, அவங்களும் இந்த மாதிரி மதமாற்றத்துக்கு உட்படுத்துகிறாங்க, அவங்க கிறிஸ்டியானிட்டிலேருந்து முஸ்லீமுக்கு போ, இப்போ நிறைய நாடில் வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வர்ஷன் நிறைய நடந்திருக்கு முஸ்லீமுக்கு, அது அவங்க அண்ணனுக்கு நல்ல டேட்டா வச்சிருப்பாரு, ஏன்னா ஒரு மைனாரிட்டி கமிஷன்ல இருக்கறனால அண்ணன் கிட்ட நிறைய டேட்டாவே இருக்கும். அண்ணன் நீங்க குளோபல் டேட்டா வச்சிருந்தீங்கனா அது கூட எங்களுக்குலாம் கொடுங்கனே, எவ்வளவு கன்வர்ஷன் நடந்திருக்கு கிறிஸ்டியானிட்டி டு முஸ்லீம் எவ்வளவு நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோ இந்த பிரச்சனையில நம்ம என்ன பார்க்கணும்னா, இதுல பார்க்க வேண்டியது மனிதநேயம் மட்டுமே. மனித நேயத்தில் என்ன பார்க்கணும்னா, என்னோட கலாச்சார பிம்பத்தில் ஹிந்து 35,000 பேருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, அந்த 35,000 பேர் ஹிந்துஸ் வந்து அவ்வளோ பிரச்சனையில் பார்த்தாங்க, அவங்களால இங்கே வாழ முடியல, அவங்களோட கல்யாண வாழ்க்கை கெட்டு போச்சு, மதத்தோட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அடிதடியெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் பங்களாதேஷ். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் திரு பீட்டர் பதில் சொல்லிடட்டுமே. எந்த கேள்வி கடைசியாக நீங்கள் முன் வச்சிங்க இல்லையா, சொல்கிறேன் நான் வந்து, இல்லை நான் வந்து ஐ பார்ட்டிசிபேட் இன் தி டிஸ்கஷன் நாட் அஸ் எ கிறிஸ்டியன், முதல்ல அதை தெளிவுபடுத்துகிறேன், ஐ எம் நாட் எ ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ, இல்ல மைனாரிட்டி கமிஷன்ல இருக்கீங்களா, சிட்டிசன் இல்ல, நீ மைனாரிட்டி கமிஷன்ல இருக்கீங்க, இல்ல அது 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 அடுத்த क्वेश्चन, அது அடுத்த, அதாவது மைனாரிட்டி கமிஷன்ல கூட நான் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி என்று இருக்காங்க, தெலுங்கு ஸ்பீக்கிங் இருக்காங்க, கன்னடம் ஸ்பீக்கிங் இருக்காங்க, மலையாளம் ஸ்பீக்கிங் இருக்காங்க, அதனால ஐ ரெப்ரசன்ட் ஆல் மைனாரிட்டிஸ். இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன் அர்ஜுனமூர்த்தி, மோடி அவர்கள் வந்த பிறகு 22 லட்சம் பேர் இந்த நாட்டில் குடியுரிமையே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளிநாடு போயிருக்காங்க, 22 lakhs of people. அவங்க கமர்ஷியல் பெனிஃபிட்ல கொடுத்த தகவல், கமர்ஷியல் குடியுரிமை வேண்டாம் இந்த நாட்டிலே நான் இருக்க விரும்பல அப்படின்னு போனவங்க 22 லட்சம் பேர். நீங்க அதற்கெல்லாம் வந்து இன்னைக்கு காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை போன்ற சட்டங்களை வந்து நான் எதற்காக இதை சொல்றோம், இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து வென் இட் வாஸ் எனாக்டட் இட் இஸ் வந்து ரிலிஜன் நியூட்ரல், அந்த சட்டம் குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படுகின்ற போது அதுல மதத்தை பற்றிய பேச்சே கிடையாது, அதாவது நீங்க வந்து அங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து பெர்செக்யூஷனுக்கு உள்ளாயிருக்காங்களா இல்லையான்னு, பெர்செக்யூஷனுக்கு உள்ளாயிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஆனா அந்த ஊர்ல கோர்ட் எப்படி இருக்கு தெரியுமா, அந்த ஊர்ல வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாங்க முஸ்லிம்ஸ், அதாவது ஒரு மசூதி இருந்த இடத்துல ஒரு சீக் குருத்வாராவை கட்டிட்டாங்க, அந்த சீக் குருத்வாராவை ரிமூவ் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து மசூதிக்கு அந்த இடத்த ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த முஸ்லீம்கள் வழக்கு போடுகின்ற போது பாகிஸ்தானுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அது உண்மைதான் இருந்தாலும் கூட அது நடந்து 400 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதனால அந்த குருத்வாராவை வந்து இடிக்க முடியாது, நீ வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை வெளியே போக சொல்றாங்க, இதுவும் அந்த நாட்டில் நடந்திருக்குது. ஆகவே நான் வந்து ரிலிஜியஸ் பெர்செக்யூஷன் எல்லா இடத்துலயும் இருக்கு, ரிலிஜியஸ் பெர்செக்யூஷன் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்களா இருக்கும், அர்ஜுனமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி இல்ல உங்க முதலமைச்சர் யூபி முதலமைச்சர் இட் இஸ் ஃபைட் பிட்வீன் 80 vs 20 பேசலையா, 80 விழுக்காட்டுக்காரருக்கும் 20 விழுக்காட்டுக்காரருக்கும் நடக்கிற யுத்தம்னு சொல்லலையா தேர்தல, அது வந்து ரிலிஜியஸ் பெர்செக்யூஷன் இல்லையா, மில்கிஸ்மான் கேஸ் வந்து ரிலிஜியஸ் பெர்செக்யூஷன் இல்லையா, அடுத்த சுற்றுல வரேன், நீங்க சொல்ற இல்ல நீங்க சொல்ற இவ்வளவு இவ்வளவு கொடுமையும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நடந்திருக்கு, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, சைவ டெம்பிள்ஸ் இடிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து கொட்டாட்டி பிள்ளைல விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறாங்க, குடியுரிமை இல்ல, கல்யாணம் பண்ண முடியல, வந்து படிக்க வைக்க முடியல, அதே ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு,
அப்ப அந்த ப்ராப்ளத்தை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இல்ல பார்க்க மாட்டேன், சேர்ந்ததுல செயல்படுவோம். சரி, அது நிச்சயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. மற்ற விருந்தினர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும், நான் பேசிட்டு வந்துறேன். திரு பரந்தாமன், முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் கட்டாயம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றார். ஆனால் இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க குடியுரிமை, எந்த அளவுக்கு சாத்தியம் முதலமைச்சருடைய முடிவு? அதாவது இந்த எனாக்ட்மெண்ட்டே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சம்மந்தப்படுத்தாமல் வச்சிருக்கிறதுல நோக்கமே என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்களில் இது மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்குன்றது ஒன்றிய அரசுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பீட்டர் அண்ணன் சொல்லும்போது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் அத்தாரிட்டி நீங்கள் டே அதுன்றத ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இப்போது அண்ணன் வந்து பிஜேபி சார்பாக பேசியிருக்கிற அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, 4 வருஷம் பொறுத்து ஏன் நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இப்போன்னு கேட்ட கேள்விக்கு, எல்லா ஸ்டேட்லேயும் தரவுகளை டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று. அப்போ டேட்டாஸ் எங்கே இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. எல்லா சட்டத்துக்கும் சரி, ஒரு நிலை ஆர்ஜிதம் பண்ணுறதுனாலும் சரி, எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் அந்த மாவட்ட ஆட்சியர் தான் வந்து அத்தாரிட்டி. ஆனால் அவங்கள எல்லாரையுமே நீங்கள் தூக்கி வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அண்ட் 8 other டிபார்ட்மெண்ட்லாம் வச்சு நீங்கள் ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஏன் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த விடமாட்டோன்னு சொல்கிறது ஒரு அஜிடேஷன், ஒரு எதிர்ப்பு தான். இது சட்ட ரீதியில் இதுக்கு வந்து சட்ட ரீதியில் இதுக்கு வந்து முடியுமா முடியாதான்னா டைரெக்டாக சொல்லப்போனால் முடியாது. ஆனால் வி கேன் ஃபைட் லீகலி ஆல்சோ. ஏன்னா இதை ஆரம்பத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பொலிட்டிக்கலாகவும் சேலஞ்ச் பண்ணது, லீகலாகவும் சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கு. இப்போ இது குறித்தன வழக்குகள்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் தீர்ப்புகள்லாம் கொண்டு வரப்படவில்லை. நாளைக்கு இப்போ இந்த SBI பாண்டுக்கு வந்த மாதிரி இதற்கான தீர்ப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த ஆக்டை ஸ்டக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு காலம் வரும். இப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம் சார், வி ஃபர்கோட் அபவுட் த பொலிட்டிக்கல். இப்போ இது வந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக நிவாரணம் கிடைக்கணும்னா நம்புறீங்க? கண்டிப்பாக ஆகணும். ஏன்னா இப்போ என்னென்னா சார், நிர்வாக ரீதியாக உங்களால் அமல்படுத்த ரெண்டு முடியும். என்னென்னா, ஒன்று பொலிட்டிக்கல் சேஞ்ச், மக்கள் இப்போ எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த தேர்தலின் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய அரசாங்கம் அமைகிற போது இதை தூக்கி போட்டுருவோம். அது ஒன்று பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். சட்ட ரீதின் போது ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தின் வழக்கு வரும்போது இது முடுக்கும். இது வந்து ஒரு இது யதார்த்தமான விஷயம். அதை தாண்டி ஒரு விஷயம் சார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நாடே அல்ல. இது மதசார்பற்ற நாடுன்னு தான் நம்ம சொல்கிறோம், செக்யூலர் கண்ட்ரி. ஆனால் 1955 ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் எங்கேயுமே மதத்தை குறித்தான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் சிட்டிசன்ஷிப் ஒருத்தர் கொடுக்கணுன்னா அது எதுக்கு எப்படி கொடுக்கணுன்ற வரைமுறை சொல்லப்பட்டதில் மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதில் பற்றி யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் பிற நாட்டை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து குடியுரிமை கொடுப்பதை பற்றி யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய MPs மூணு விஷயம் தான் சொன்னாங்க. ஒன்று, நீங்கள் நாடுகளை சேர்த்துருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இலங்கையை சேர்த்துக்குங்க. ரெண்டு, மதத்தால் துன்புறுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியது முதல்ல மதத்தாலுங்கிறத வைக்கக்கூடாதுன்றோம் நாங்கள் சார். நான் என்ன கேட்குறேன், முதல்ல இது முடிச்சு அதுக்கு வரேன். மதத்தால் துன்புறுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் மதத்தை வைக்காமல் நீங்கள் முஸ்லீம்களை புறந்தள்ளக்கூடாதுன்றது ஒரு ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நீங்க மதத்தின் அடிப்படையில் போகக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய பாயிண்ட் சார். இப்போ நான் கேட்குறேன், நீங்க சொன்ன மாதிரி மியான்மாரில் ரோஹிங்கியாங்கிறவங்க முஸ்லீம்ஸ் தான், அங்கே மியான்மாரில் இஸ்லாமிய கண்ட்ரி தான் அது. இப்போ வெறும் மதத்தால் மட்டுமே ஒருத்தன் பாதிக்கப்படுவானா? பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம், இன எழுச்சி ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது மொழி சார்ந்த ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது சோசியல் காசஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு நாடு அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேணும், பாதுகாப்பு அளிக்க வேணும்னா அந்த அந்த நாட்டோட பார்வை பொதுவாக இருக்க முடியுமே தவிர மதத்தின் பார்வையில் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய அடிப்படை வாதமா இருக்கு. இல்லை, இந்த கேள்விகளை எதிர்கட்சிகள் வச்சிங்க, ஆனாலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அது நிறைவேறிச்சு, மசோதா நிறைவேற்றி குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுத்தாச்சு, அந்த சட்டமா வந்துருச்சு. என்ன நீங்க அவங்க மேல சார்ஜ் வைக்கிறீங்கல்ல, மத அடிப்படையில பிளவுபடுத்துறாங்க மக்கள்னு. அதே மாதிரி பாஜகவும் எதிர்க்கக்கூடிய கட்சிகளையும் அந்த சார்ஜ் வைக்க எப்படி வைக்க முடியும்? சிறுபான்மை மக்களை தூண்டி விடுறீங்க எலெக்ஷனுக்கு. இல்லை இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், தூண்டுறது யார்? யார் மதத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டாடுது? நீங்கள் வந்து எல்லாருக்குமான விஷயமா நீங்கள் கொண்டு வந்தால் யார் இதை பற்றி பேச ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க? எப்படி ஆபத்து? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இல்லை சார். ஆனால் ஆபத்து ஆபத்துன்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், முதல்ல மதத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டு வரதே தப்புன்னு தானே சொல்கிறோம். இப்போ நீங்கள் 100,000 மேற்பட்ட இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிறாங்க சார், அவங்க தமிழ் பேசுகிறாங்க தமிழர்கள்.
இந்து மதம் பிராக்டிஸ்ட் இருக்கு, பௌத்த மதத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பல டிகேட்ஸா, கிட்டத்தட்ட 3 டிகேட்ஸ்க்கு மேல இவங்க வசிச்சுட்டு இருக்கிறவங்களும் ஒரு குடியுரிமை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் இந்த சட்டங்களெல்லாம் இல்லாமையே அவங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுறோம், இலங்கை அகதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கல்விக்கு ஏற்பாடு, ஆல் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இதே ஒன்றிய அரசு இதை அவங்களுக்கு ஒரு குடியுரிமை வழங்கியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஸ் லைக் அதர் சிட்டிசன் இவங்க போய் வாழ முடியும். நான் கேட்குறேன் சார், இதை வந்து பிஜேபி வந்து வெளிப்படையாக வந்து யாருமே பேச மாட்டாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏன் மதத்தின் பெயரால் விற்கிறீங்க? அதாவது வந்து அப்போ கிறிஸ்டியன் பாதிக்கப்படுறாங்க, இந்து பாதிக்கப்படுறாங்க, பாரசீகம் பாதிக்கப்படுது, ஜெயின் பாதிக்கப்படுது, பௌத்தம் பாதிக்கப்படுது, அப்போ மதங்கள் அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடியது முஸ்லீமும் ஒரு மதம். இஸ்லாமிய நாடுகள்ல விளக்கம் சரி சார், நான் இஸ்லாமிய நாடுகள் விட்டுருங்க சார், இஸ்லாமிய நாடுகள்லேயே உங்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல, இஸ்லாமிய நாடுகளில் பாதிப்பு இருக்கும்போது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், அது தமிழ்நாடுங்கிறதுனால, அதுவும் தமிழ்நாட்டில் இது பற்ற விவாதங்கள் நடக்கிறத காரணம், இந்த சட்டம் ஏன் நடைமுறைக்கு வந்தது, இது நடைமுறைவதற்கான காரணம் என்ன? நீங்கள் நாடாளுமன்றத்தில் வந்து மக்களவையில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை பலம் இருக்குது, அதை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடியவங்க நம்மளால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு நான் வந்து நேரடியாக ஒரு பதில் சொல்லணும், இதற்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது தமிழ்நாடு. ஏன் எப்படி? நீங்கள் வந்து ராஜ்யசபாவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெறும் 4-5 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நாங்கள் கேட்கும்போது அதையும் நிராகரித்தாங்க. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து நாங்கள் விவாதித்த பிறகு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த அந்த பிரச்சனையை எழுப்பியதன் காரணமாக 105 பேர் நாங்கள் கொண்டு வந்த திருத்த இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, 125 பேர் ஆதரவாக ஓட்டு போடுறாங்க. அந்த 125 பேர் ஆதரவில் 11 பேர் அதிமுக, இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கட்சி. அந்த 11 பேர் மட்டும் தமிழ்நாட்டினுடைய திமுக கழகத்தை கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு இந்த சட்டம் சபையில இல்ல, இல்ல சபையில இல்லைன்னா அதுக்கு யார் பொறுப்பு சார்? அவங்கள்ட்ட நீங்க கேட்டுங்க தனியா, சபையில இல்லைன்றதுக்காக நான் வாய்ப்பு ஒத்திட்டு போக முடியாது. இந்த படுபாதக செய்த பெரு துரோகம் அதிமுக செஞ்சது எடப்பாடி அதிமுக கட்சியினாலதான் இவ்வளவு பெரிய ஒரு கேடு வந்ததே தவிர, இல்லனா இந்த சட்டம் குப்பை தொட்டிக்கு போயிருக்கும். இன்னைக்கு திரு ரவீந்திர சாமி எலெக்ஷன் டைத்துல கொண்டு வந்திருக்கு பாஜக அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் கொடுக்குமா எலெக்ஷன்ல? லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தியரியில கெயின் ஆகுங்கிறதுக்காகத்தான், எலெக்ஷன் டைமில் கொண்டு வந்தால் தான் கெயின் ஆகுங்கிறக்காக தான் அவங்க இவ்வளோ நாள் தள்ளி பண்ணி போந்தாங்க. இது டெலிபரேட், இது தான் அவங்களோட கணக்கு. இதில் உள்ள லூசர்ஸ் வந்து முஸ்லீம்ஸ், இந்தியன் முஸ்லீம்ஸ் இல்லை மற்ற முஸ்லீம்னால சென்டிமெண்டலாக முஸ்லீம் கம்யூனிட்டி அந்த இடத்துக்குள்ள வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு வருகிற போது எல்லா பெரும்பான்மை மக்களும் அது ஆதரவு தெரிவிச்சிட போகிறாங்களா என்ன? அவங்களோட கணக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பாஜகவோட கணக்கு. எஸ் அது அவங்க லூசர்ஸ் கெய்னர் தேரியில் கெயின் ஆகுன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. இதில் நம்ம விவாதம் நீங்கள் அதில் பண்ண போகிறோன்னா அது முடிவு எப்போ தான் தெரியும், ரிசல்ட்லாம் தெரியும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான், லூசர்ஸ் கெய்னர்ஸ் தேரியில் ஏற்கனவே இதில் லூசர்ஸாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்கு செலுத்தாத ஒரு தரப்பு மக்கள் தான். சரி, இப்போ அவங்க ஓரணியில் திரண்டு எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக போக மாட்டாங்களா? அதுதான் அதுதான் வெஸ்ட் பெங்காலில் நடக்குது, அவங்க திரளுவாங்க. அதனால எனக்கு பரவாயில்ல, காங்கிரஸும் வேண்டாம் கம்யூனிஸ்டும் வேண்டாம், நான் 42 நிற்க போகிறேன்னு சொன்னால் இந்த இஷ்யூவை மையமாக வச்சு தான் மம்தா பானர்ஜி வந்து நிற்கிறாங்க. இந்த இஷ்யூவில் மற்ற யாரை விடவும் மம்தா பானர்ஜியோட குரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாஜக கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் 3 பேர் தான் நாங்கள் அமல்படுத்த மாட்டோன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக மேற்கு வங்காளத்தில் தான் இது மெயின் இஷ்யூ, கேரளாவில் இது இன்னொரு விதத்தில் இஷ்யூ. கம்யூனிஸ்டுகள் இதில் முஸ்லீம்ஸ் ஆதரவன் தாங்கள் பெற்று காங்கிரஸை மார்ஜினலைஸ் பண்ண முடியுமான்னு விஜயன் பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்யூனிஸ்டுகள் அதை பேசக்கூடிய தன்மை இருக்கும். இது பாஜக சம்பந்தப்பட்ட மேட்டருங்கிறதோட காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்குமான போட்டியில் கம்யூனிஸ்ட் அந்த இஷ்யூ தங்கள் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க எடுப்பாங்க. ஸோ பாஜக இந்த இஷ்யூவில் மெயினாக என்ன நினைக்கிறாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் கெயின் கிடைக்கும், 18 இன்க்ரீஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட மெயின். இது தென் மாநிலங்கள் தானே பாஜகவோட அடுத்த டார்கெட்டாக இருக்குது, வட மாநிலங்களில் போதுமான இடங்களில் ஜெயிச்சாச்சுன்னு. இப்போ தென் மாநிலங்களில் இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிற போது அவங்க செயல்படுத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க பாஜக. பாஜக மையமாக வச்சு இஷ்யூ வர்றதே லாபம் தானே. ஓ, ஆக்சுவலாக இந்த இஷ்யூவில் யார் எதிர்க்கிறா? அண்ணனோட காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க,
சகோதரரோட திமுக எதுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் எதுக்குறாங்க, எஸ்பி அண்ட் ஆர்ஜேடி அண்ட் மம்தா, இவ்வளவு கட்சிகளை தாண்டி நேற்று கட்சி தொடங்கின இல்ல போன வாரம் கட்சி தொடங்கின விஜய் வரைக்கும் எதுக்குறாங்க. விஜய் கட்சியிலே கட்சியில் அவர் கட்சி ரெஜிஸ்டரே ஆகல, விட்டுருங்க அதை. அவர் எதிர்க்கிறது லாபம் தான் பிஜேபிக்கு. ஸோ இவங்க எதிர்க்கிறதுக்குள்ள முஸ்லீம் ஓட்ஸுங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது. ஸோ இதை தாண்டி மற்ற இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அதை தமிழ்நாட்டில் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்குள்ள உள்ள அதிமுக அதை எதிர்க்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு போக விரும்புகிற பிரேமலதா அம்மையார் வந்து நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர் ராமதாஸும் அதே இதில் தான் இருக்கார். அவர்கிட்ட இருந்து பாஜகவுக்கு எதிராகட்டோ சிஐக்கு எதிராகட்டோ எந்த அறிக்கையும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மக்கள் நலம் சார்ந்த, மண்ணின் நலம் சார்ந்த அனைத்து விஷயமும் உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மக்கள் நலம் நடக்கூடிய ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு சிஐயை பற்றி முன்னாடி அவங்க சொன்ன கருத்தை கூட இப்போ சொல்லலைன்னு சொன்னால், நாம் சொன்ன இந்த கம்யூனிஸ்ட்டு அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை தவிர மற்றவங்க இதில் வந்து லூக்வார்ம் ஆட்டிடியூட் தான் இருக்கிறாங்கங்கிறது தான் நூறு உண்மை. இதை தாண்டி இல்லை சிஏ வரட்டும்னு நினைக்கிறாங்களா, இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு இதை விட பாஜக கூட்டணியில் இருக்கிறது அது வந்து முக்கியமானது நினைக்காங்க. 24 முக்கியமானது, 26 முக்கியமானதுங்கிற லெவலில் நினைக்கிறாங்க. பாஜக இதையும் தாண்டி நியூ புத்திஸ்ட் லெவலில் மகாராஷ்டிராவிலையும் இதை கொண்டு போவாங்க, பஞ்சாப்லையும் கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட அரசியலை பாஜக பண்ணும்போது இன் டோட்டலாக லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில பாஜக கெயின் தான் வரும், கெயின் தான் வரும், தேர்தல் லாபம் தான் இருக்கு. இங்கே வந்து கெயின் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் பா சிதம்பரத்தோட இந்தியில் இந்தி இஷ்யூல அமித்ஷா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. பாராளுமன்ற கட்டத்தில் சமஸ்கிருதம் வச்சிருக்கிறாங்க. அது வெஸ்ட் பெங்காலில் தமிழ்நாடு அவங்க கணக்கில் இல்லை. தமிழ்நாடு கணக்கில்ன்னு எடுக்காண்டாம். தமிழ்நாட்டில் இவங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜர் மாதிரி இல்லாமல் நீட்டா நீட்டு நல்லதானி அண்ணாமலை அந்த அந்த ஸ்டாண்டர்ட் கிளியர் கட்டாக சொல்கிறாரு. அதில் கிளியர் கட்டாக சொல்லி வரக்கூடிய கெயின் வந்தால் போதும். அதில் வளவளா குலவளா பண்ணால் எதுவும் வராது. வர்றது நிற்கிறவங்க நிற்கிறவங்க வரட்டுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் என்ன பொசிஷன் அவங்களுக்கு தெரியும். 14-ம் 19-ம் தமிழ்நாட்டில் வரலங்கிறது அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக பல மாநிலங்களில் அவங்களுக்கு ஆதரவு இருக்குங்கிறனால வெல் டெலிபரேட்டட் இதுதான்ங்கிறதுல மாற்றமே. இந்து வாக்குகள் இல்லை பெரும்பான்மை வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக தேர்தல் நேரத்தில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க பாஜக அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிப்பதனுடைய பின்னணி என்ன? இதில் எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறதுன்றதை தாண்டி சமீபத்தில் பிஜேபி வெளியிட்ட விளம்பரங்கள் எல்லாம் பாருங்கள். மோடி வந்து ஒரு படகில் இருப்பது போலவும் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்துக்களை எல்லாம் வாருங்கள் என்று கரை சேர்த்து கையோடு கூட்டி வருவது போலவும் ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அவங்க கொண்டு வர்ற தோற்றம் என்ன அப்படின்னா, உலகில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு வழங்கப் போகிறோம், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்து மாக்கடலை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலிருந்தும் இந்துக்களாகிய இந்தியர்களை நாங்கள் உள்வாங்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு தோரணையை உருவாக்குறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. இது எல்லாமே அரசியலுக்கா அப்படின்னா, ஆமாம் அரசியலுக்குத்தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். ஒரு நாட்டில் சட்டம் இயற்றப்படுகிறது அப்படின்னா சில சட்டங்கள் அரசியல் காரணங்களுக்காக இயற்றப்படும், சில சட்டங்கள் சமூக காரணங்களால, சில சட்டங்கள் பொருளாதார காரணங்களாலன்னு ஒன்னொன்னுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். அரசியலுக்குன்னு எங்க ஒத்துருக்குறாங்க? ஆனா இப்ப இந்த சட்டத்துக்கு என்ன சொல்றாங்க, இது அரசியலுக்காகத்தான், ஆமா இது ஓட்டு தேர்த்தி தரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது இந்தியர்களுக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா. ஒரு சட்டத்தினால ஓட்டு வரும், அதற்காக அந்த சட்டத்தை போடுறேன் அப்படின்னு சொல்றது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொண்டிருக்கின்ற அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரானதாக இல்லையா? எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மனிதர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆழ்மன அழுக்குகளையும் வக்கரங்களையும் தோண்டி விட்டு நோண்டி அந்த நாற்றத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிஜேபி. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இது இந்துக்களுக்கே எதிரானது. இங்கு இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய அனைவருக்கும் இப்ப மனதில் ஒரு பதற்றம் இருக்கு. குடியுரிமையை பற்றி தீர்மானம் செய்யறாங்களாமே, என்னமோ நடக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு டீ கடை வரைக்கும் மனசுல பயம் விரவி கிடக்கிறது. இஸ்லாமியர்கள் அவ்வளவு பேரும் பயத்தோடு வாழ்கிறார்கள். இங்க எந்த இஸ்லாமியர்கள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசுறதன் மூலமாக, தொடர்ந்து விமர்சிப்பதன் மூலமாக பதற்றம் ஏற்படுத்துவதா தான் இல்ல இல்ல. ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்துல எந்த எதிர்கட்சி போராட்டத்தை ஒருங்கிணைத்தது? டெல்லி பல்கலைக்கழகத்தில் எந்த எதிர்கட்சி போராட்டத்தை ஒருங்கிணைத்தது? இந்தியா முழுவதும் நடைபெற்ற சிறுபான்மையினர்களுடைய போராட்டத்தை எந்த எதிர்கட்சி ஒருங்கிணைத்தது? எதிர்கட்சிகள் அந்த ஒருங்கிணைப்பை செய்யாமல் விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டோடு தான் மக்கள் இயக்கங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எதிர்கட்சிகள் இன்றைக்கு போராட்டத்துக்கு போகாம அறிக்கைகளோடு நின்று விட்டார்கள் என்கின்ற காரணத்தால் தான் மக்கள் தன்னெழுச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார்கள்.
அதில் இருப்பவர்கள் எல்லோரும் சாமானியர்கள். அந்த சாமானியர்களுடைய போராட்டம் இப்போ வந்து இங்கே போராட்டம் நடந்துச்சு, வண்ணாரப்பேட்டையில் போராட்டம் நடந்துச்சு. இந்த சிஏஏ ப்ரொட்டஸ்ட், இந்த சிஏஏன்ற சட்டத்தை கொண்டு வந்த அன்னைக்கு இரவே போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தில் அப்போது இருந்த அரசு கொடூரமான தாக்குதலை நடத்தியது. எந்த எதிர்கட்சி ஒருங்கிணைத்தது அந்த போராட்டத்தை? மக்கள் தானாக பயந்து போய் அலறி அடித்துக்கொண்டு ரோட்டுக்கு ஓடி வந்தார்கள். அப்படி ஓடி வந்தவர்களை நோக்கி இந்த மோடி அரசு என்ன சொல்லுது, உங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, பயப்படாமல் இருங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே பாதிப்பு இல்லைன்றத செயல்பாடு உணர்த்தணும் இல்லையா? நேற்றைக்கு டெல்லியில போலீஸ்காரர்கள், டெல்லி போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒன்றிய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒன்றிய உள்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் மசூதிக்குள்ள கூட்டமா இருக்குன்னு அதற்கு வெளியே நின்று தொழுதுகிட்டு இருந்த இஸ்லாமியர்களை எட்டி மிதிக்கிறாங்க. கோயிலுக்கு வெளியே நின்று எத்தனையோ பேர் சாமி கும்பிடுறாங்களே, அவங்க அந்த போலீஸ் எட்டி உதைக்க முடியுமா? இல்ல அப்படி உதைச்சா சரியா? ஆனா இஸ்லாமியர்கள் ரோட்ல இருந்து தொழுக பண்றாங்கன்னு அவனை எட்டி உதைக்கிறாங்களே, இது எந்த வகையில சரி? அப்ப இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் எப்படி பாதுகாப்பு உணர்வோடு வாழ முடியும்? எதிர்கட்சிகள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இப்ப நடந்துட்டு இருக்கிற பாலிடிக்ஸுக்கு பிரதமர் மோடி வச்சிருக்கிற பேர் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பேர் வச்சிருக்காரு. அப்பீஸ்மெண்ட்னா என்ன? ஸ்டேட் ஆஃப் பீயிங் சாட்டிஸ்ஃபைடு, ஒரு 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 எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோம் என்கின்ற உணர்வு இல்லாமல் குறைந்தபட்சம் நிம்மதியாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் அப்பீஸ்மெண்ட்ன்றது. அது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. நீங்க பெரும்பான்மை இந்துக்களை பாஜக போலரைஸ் பண்ணது அப்படின்னா, பெரும்பான்மை இந்துக்களை நீங்க சிறுபான்மை இந்து மக்களை வந்து எதிர்கட்சிகள் போலரைஸ் பண்ணதுன்ற குற்றச்சாட்டை, பெரும்பான்மை இந்துக்களை அவர் அப்பீஸ் பண்ணல, பெரும்பான்மை இந்துக்களை அவர் அரகண்டா மாத்துறாரு, வயலண்டா மாத்துறாரு. அதுதான் இன்னைக்கு மணிப்பூர்ல நடந்த கலவரம், அதுதான் குஜராத்ல நடந்த கலவரம், அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சார். இந்தியாவில் வந்து என்றைக்கும் இல்லாத வகையில வேலை வாய்ப்பின்மை பெருகி போய் கிடக்கிறது. 2008 5.1% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இன்னைக்கு 7.6% நிக்குது. இந்த வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததற்கு யாரு காரணம், யார் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் காரணம்? மக்கள் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லாம நம்ம ரோட்ல நிக்கிறதுக்கு காரணம் யாரு? கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாம மறுபடியும் விறகடுப்புக்கு நம்மளை தள்ளுனது யாரு? கேஸ் அடுப்பு வாங்க முடியாம எல்லாத்திலையும் ஜிஎஸ்டி போட்டு நிறைச்சது யாரு? ஏன்ட்ட வாங்க வேண்டிய வரி எல்லாம் சரியா வாங்குறேன்னு பீத்திக் கொள்கிற இந்த அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை செய்து கொண்டிருக்கிறதே அப்படின்றதெல்லாம் மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். அப்போ அந்த பயம் இவருக்கு வந்துவிட்டது. அந்த பயத்தின் வெளிப்பாடாகத்தான் எப்படியாவது மக்களை வந்து போலரைஸ் பண்ணிடணும் அப்படின்றதற்காக எடுபடுமா எடுபட ரவீந்திரன் துரைசாமி எடுபடும்ன்றாரு. தமிழ்நாட்டில் தென் மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல எடுபடாது, ஆனா பெரும்பாலான மாநிலங்கள்ல எடுபடும். அதாவது மக்கள் வந்து மதத்தின் அடிப்படையில் முட்டாளாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு சமம். மதத்தின் அடிப்படையில் மக்கள் முட்டாளாக இல்ல. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியர்களை போது இந்துக்களை பூரா கூட்டு வரதா சொல்றாங்க இல்லையா? உள்நாட்டு இந்துக்களுடைய நிலைமை என்ன? வாழ்வதற்கு வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு உணவுக்கு காசு கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால எல்லாம் அந்த மக்கள், ஆனா அவங்க மதத்தின் அடிப்படையில் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா அந்த மக்களை முட்டாளாக கருதுவதனுடைய வெளிப்பாடு அது. மக்கள் முட்டாள் அல்ல, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சமம்னு நம்மளுக்கு யாரு சொன்னா? என் தாத்தாவும் பாட்டியும் சொல்லல. இடைவேளைக்கு அப்புறம் வரட்டுமா? இடைவேளை பிரதமர் மோடி பொய்ச் செய்தி பரப்புறாரு. பஜ்ரங் தள்ள தடை பண்ணுவோம்னு சொன்னதை பஜ்ரங் பலியவே தடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய மனித உணர்வுகளை தூண்டி அருவருக்கத்தக்க செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகள் அடிப்படையில தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படின்னா ஏன் சிஏஏ சட்டம் குறித்து எதிர்கட்சிகளுக்கு இவ்வளவு பதற்றம்? அதாவது இப்போ திரும்ப திரும்ப வந்து நண்பர் அர்ஜுனமூர்த்தியும் சொன்னாரு, இன்னைக்கு வந்து நம்முடைய ஒன்றிய அமைச்சர் முருகனும் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இது வந்து இந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு? அவங்க கேட்கிற கேள்வி அதே கேள்விதான். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து முழுமையா பண்ணி பார்த்தது வந்து அசாம்கிறது தான் முதல்ல பண்ணி பார்த்தாங்க. அசாமில பண்ணி பார்க்கின்ற போதுதான் நான் என்னுடைய வாதத்தின் துவக்கத்தில் சொன்னேன், யாரெல்லாம் வந்து அந்த என்ஆர்சியில வந்து இடம் பெற முடியல, அந்த நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ்ல வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அகமதுடைய வாரிசுகள், கார்கில் யுத்தத்தில் வந்து போரிட்டு விரந்த யுத்த வீரருடைய வாரிசுகள், பிரசன்ட் ஆர்மி ஜவான்ஸ், ரிட்டையர்ட் ஆர்மி ஜவான்ஸ், இவங்கெல்லாம் கூட பேர் விட்டுப்பட்டு போச்சு. அப்ப 20 லட்சம் பேர் விடுபட்டு போச்சு. இந்த 20 லட்சம் பேரை கொண்டு போய் எங்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஷெட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல வீடு வாசல் நிலம் ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கு
அதெல்லாம் எடுத்து விட்டு கொண்டு போய் அவங்களை வந்து ஷெட்ல கொண்டு போய் குடி வைப்பதற்காக அசாமில வந்து ஷெட்டுகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. பெரிய கலவரம் வந்தது. அந்த கலவரத்துக்கு பிறகுதான் அதை வந்து நிறுத்தி வச்சாங்க. இத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் இதை போல பதட்டத்தை மக்கள் மத்தியில உண்டு பண்ணுவது வந்து மிக மிக குற்றச்சாட்டுகளை அவர் அஜினமத்திய சார் பதில் சொல்லிடட்டும், நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால. அவங்க தம்பி இந்திரகுமார் உணர்ச்சி என்ன சொல்லிடுறேன்னு பதட்டத்தை உண்டு பண்ணுகிற சட்டங்களை வந்து தேர்தல் நேரத்தில் தவிர்ப்பது வந்து ஒரு நல்ல கட்சி அரசியலுக்கு நல்லது என்பதை வந்து பிரதமருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அன்பர் இந்திரகுமாருக்காண்டி பதில் சொல்லிடுறேன். அவங்க நல்ல மேடை பேச்சு பேசுன மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபமாக அவங்களோட உணர்ச்சியை நல்லா பிரதிபலித்தாங்க, நல்லா பேசினாங்க. ஆனால் இதில் என்ன கருத்துப்பிழை என்ன இருக்குன்னா, நிறைய கருத்துப்பிழை என்ன வந்ததுன்னா, அவங்க பேச்சில் இப்போ பிரச்சனை வந்து இது வந்து பொதுநலம் பாதுகாப்பு, நம்ம இறையாண்மையோட பாதுகாப்போட சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்சி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தமிழ் இது இந்த காங்கிரஸ் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களால இந்திய இறையாண்மை எப்படி பாதுகாக்கப்படும், அதுக்கு தான் நான் பேசுறேங்க. நீங்க பேசும்போது சும்மா இருந்தேன். இப்போ ஏன்னா நேரம் வேற இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா டிஎம்சி வந்து அவங்க ஆரம்பிச்சது 1998 அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பீரியடுக்கு அப்புறம் நீங்க கிட்டத்தட்ட 1964 2013 மட்டுமே 1,20,00,000 பேர் கிட்டத்தட்ட உள்ள வந்திருக்காங்க. இது என்ன பாதுகாப்பு பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஓட்டு வாங்கணும், அந்த மைனாரிட்டி ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ பேரை உள்ள கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா எதுக்க வேண்டியது, அப்போ கம்யூனிஸ்டாக இருந்தது. ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க, மம்தா பானர்ஜி காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எதுக்க வேண்டிய பார்ட்டி கம்யூனிஸ்டாக இருந்தாங்கன்னா வழிமையை எதுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பீப்புள் இமிக்ரெண்ட்டு வந்ததுனால அவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னாச்சுன்னா, அந்த ஓட்டை அவங்க போலரைஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வெற்றியோடு இருக்காங்க. இதை நீங்கள் இதோட எதோட ஒப்பிட்டு பார்க்கணுன்னா, இப்போ மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. பொருளாதார பிரச்சனைக்காண்டி மெக்சிகன்ஸ் நிறையா பேர் அமெரிக்காவில் நுழையும் போது அவர் ட்ரம்ப் என்ன பண்ணார், வால் கட்டினார், வாலே கட்டினார். அதில் பாதுகாப்பு வந்து நாட்டுக்கு வந்து பவுண்டரியில் வால் கட்டினார் அவர். இப்போ நம்ம வந்து வால் கட்டினா அதனால அந்த அளவுக்கு நம்ம போகலாம். இப்போ என்ன பிரச்சனை இது, நம்ம எங்கே போய் கரெக்டாக பார்க்கணும்னா, நமக்கு இனிமேல் இந்த நாட்டுக்கு 142 கோடி மக்கள் இருக்க நாட்டுக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும். நமக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணணும்னா, ஒரே நிமிஷம், இந்த பாதுகாப்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிஏ ஆக்ட் என்ஆர்சி எல்லாம் நம்ம கொண்டு வரலனா, நம்ம உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு இன்மை வந்துடும். அது ரொம்ப முக்கியம். சார் வந்து இமிகிரன்ஸ் வந்து அங்க இருந்து கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிந்து தேர்தல் ஆணையம் அப்படின்றது வந்து தன்னிச்சையான அமைப்பு, ஒன்றிய அரசின் கீழே வந்து அவங்க சம்பளம் வாங்குறவங்க. தேர்தல் ஆணையம் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. என்ன சர்வே என்ஆர்சி இன்னும் வெஸ்ட் பெங்கால்ல எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்காம எப்படி சார் அந்த டேட்டா அரைவ் பண்ணாருன்னு. தேசிய கட்சியா இருக்கக்கூடியவங்க வந்து தேசத்தினுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குன்ற போலவே பேசிட்டு இருக்கும் போது, ஆனா அது ஏன் பாதுகாப்புக்கு ஒரு மதத்தை மட்டும் பிக்ஸ் பண்றீங்க? அந்த மதத்தை ஏன் தீவிரவாதமாக நீங்கள் சித்தரிக்க முயற்சிக்கிறீங்க? வேறு யாராலையுமே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்காதா? நோக்கம் அதில் நீங்கள் விளையாட்டு வீரர்களை வந்து ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி களத்துக்கு அனுப்புறது, இன்றைக்கி கூட விளையாட்டு வீரர்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து பூஜை போட்டு கும்பிட போகிறது, அப்புறம் இஸ்லாமியர்களை வந்து ஜெய் ஸ்ரீராமன் சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் எதை நோக்கி போகுது? நான் வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருக்கு, எல்லாரும் பண்ணாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் சும்மா கதை. இல்லை ஒரு நிமிஷம், நான் நீங்கள் பேசும்போது நான் பேசுகிறேன், லாஸ்ட் முடிங்க முடிங்க செய்திக்கு நேரம். இதெல்லாம் எதை நோக்குதுன்னா, ஜிந்தாபாத் சொல்லலாம், பாகிஸ்தான் இஸ்லாமியர் கண்ட்ரிங்க, இது செக்குலர் கண்ட்ரி. இந்த இல்லைங்க அவங்க அவங்களுடைய பண்ணாங்க. சார் கொஞ்சம் இருங்க சார் ப்ளீஸ், நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க, நாங்கள் பேசும்போது மட்டும் குறுக்கிட்டு அப்புறம் என்ன ஆகுது, டைம் இல்லைன்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க. முக்கியமான வாதத்தை வச்சுட்டு நீங்க வந்து ரன்னிங் கமெண்ட் கொடுக்குறீங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேச முடியலன்னா என்ன அர்த்தம்? முடியும் முடியும். இன்னும் 30 செகண்ட் அதிகமாக கொடுங்க. பிஜேபியினுடைய அட்ராசிட்டிஸ் என்னன்னா, இஸ்லாமியரை தீவிரவாதியா சித்தரிக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஆர்எஸ்எஸ் தீவிரவாத அமைப்பு இல்லையா, பஜ்ரங் தங் தீவிரவாத அமைப்பு இல்லையா, தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லையா, இல்ல எல்லாம் தீவிரவாத அமைப்பு தான். ஏங்க மதத்தின் பெயரால யார் தீவிரவாதம் செய்தாலும் தீவிரவாத அமைப்பு தான் சார். அது வந்து இந்து மதமா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவரா இருக்கட்டும், முஸ்லீம்களா இருக்கட்டும், அல்லது வந்து பௌத்தமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மதத்தின் அடிப்படையில் தீவிரவாதத்தை செய்யக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் தான். அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் இங்கே வந்து தீவிரவாதம் பண்ணலாம், பஜ்ரங் தள் இங்கே தீவிரவாதம் பண்ணலாம், இவங்கெல்லாம் தீவிரவாதம் பண்ணுறதை வந்து நாங்கள் நியாயம் கற்பிக்கல.
ஆனா இவங்கெல்லாம் யோகியர்க மாதிரியும் இஸ்லாமியர் மற்றும் தீவிரவாதிங்கிற அந்த போக்கு தவறுங்கிறதா நாங்க முன் வைக்கிறோம். ஓகே திரவீந்தர் இறுதி கருத்து. 10% எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனோட இட ஒதுக்கீடு, சமஸ்கிருதம், சிஏஏ, இதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவின் பார்வை வேற, தமிழகத்தின் பார்வை வேற, தென் மாநிலங்களின் பார்வை, தென் மாநிலங்களும் சொல்ல முடியாது. ஹோலிஸ்டிக் இந்தியாவுடைய பார்வை மாறுது, வெயிட் பண்ணி பாருங்க. ஜீரோ மோடியா தான் மேலே மேலே ஏறி போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம், முன்னோட அதிகம் வரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஏன் சார் கஷ்டப்படுறீங்க ரவீந்திரன் துரைசாமி? ஸ்டாட்டிஸ்டிக் என்ன முடியாது பிரதான